எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கேசி அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜியான் விக்ரம் நடிச்சிட்டு இருக்க கோப்ரா படத்தை பற்றி ஒரு அப்டேட்டுங்க. எந்த வீடியோ பார்க்க போகிறோம்? கோப்ரா இந்த படம் 2020 மே மாதமே வந்திருக்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த வருஷம் மே மாதமாவது இந்த படம் வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவனை வேண்டிப்போம். இந்த படத்தை மேலே ஒரு மிகப்பெரிய பார்ப்பே இருக்குன்னு சொன்னோம். இந்த படத்தோட டீசர்லாம் வந்திருக்கு, வேற லெவலில் இருக்குங்க. இந்த படம் எப்போ தான் வரும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்டேட்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரஷ்யாவில் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் தான் இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்குது. மீதி இருக்கிற எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டாங்க, அதாவது அந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டாங்க. அங்கே போயிட்டு ஷூட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கான ஒர்க்கு முடிச்சு இந்த படத்தில் ஜாயின் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதையும் பண்ணிட்டாங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ரெடி ஆகிடும். கோப்ரா டீம் எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போயிட்டு நம்ம சியான் விக்ரம் இல்லாத போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம சியான் விக்ரம் போய் செட்டில் ஜாயின் பண்ணுறோம். அவர் வச்சு இந்த பத்தோடி ஒர்க்கெல்லாம் முடிக்க போகிறாங்க. மார்ச் 1st வீக்கில் 2nd வீக்லேயே இந்த பத்தோடி ஃபுல் ஷூட்டிங்கே முடிச்சுட்டு சொல்கிறாங்க. அங்கேருந்து முடிச்சுட்டு சென்னை வந்து இருக்கிற எல்லா ஒர்க்கையும் முடிச்சு கூடிய சீக்கிரமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா. இவங்க போகிற ஸ்பீடை பார்த்தா ஏப்ரல் எண்டில்னாக்கா மே மாதமே கூட இந்த படம் பார்த்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க அதிகபட்சமாக டேட் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நமக்கு இன்னொரு மாதிரி தகவல் வந்தது, அவர் பொன்னியின் செல்வன் முடிச்சுட்டு துரு நட்சத்திரம் வந்து அதுக்கப்புறமா தான் கோப்ரா போகிறான்னு சொல்லிட்டு அந்த வழியில் நான் சொன்னேன். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காப்பில், நான் பொன்னியின் செல்வன் முடிச்சுட்டு நான் ரஷ்யா வந்துட சொல்லிட்டேன், அதுக்கு போகிறா இதுக்கு போகிறான்னு தெரியல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அவர் பார்த்தீங்கன்னா இப்போதை கோப்ரா போயிட்டாப்பில், துரு நட்சத்திரத்துக்கு எப்போ தான் ஒரு வாரம் சொல்லிட்டு ஒன்றும் புரியல. மேபி கோப்ரா முடிச்சுட்டு ஒரு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவர் துரு நட்சத்திரத்தில் வந்து என்ன பண்ணாருன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு அவர் ரஷ்யா கிளம்பி போயிட்டாப்ல. கோப்ரா பத்தோட செட்டில் இருக்காரு. கூடிய சீக்கிரமாக அந்த பத்தோட ஃபுல் செட்டுமே முடிக்க போகிறாங்க. கோப்ரா பத்தில் இருந்த ஒரே ஒரு பிரச்சனை, ரஷ்யாக்கு எப்போ தான் போவாங்கிறது. ரஷ்யா கிளம்பி போயிட்டாங்க, நம்ம சியான விக்ரம் போயிட்டாப்ல. கூடிய சீக்கிரம் இந்த பத்துக்கான ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த படம் வந்து சேரப்போது. நீங்கள் இந்த கோப்ரா பத்துக்கு எந்தளவுக்கு ஈரா வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். அங்கே அவங்க ஷூட்டிங் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அதிகாரப்பமாக அப்டேட் வந்துச்சு, நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா வீடியோக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.